இஸ்ரேல் பாலஸ்தீன நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கி 57 வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு. பாலஸ்தீனர்களுக்கு நீதியானது பெற்றுக் கொடுப்பதற்கு தாமதம் ஆகிடுச்சு. ஆனால் பாலஸ்தீனர்களுக்கான நீதியானது மறுக்கப்படக்கூடாதென்றும் பாலஸ்தீனத்தினுடைய நிலங்களை இஸ்ரேலானது ஆக்கிரமிப்பு செய்வதை பற்றி அமெரிக்காவோட நிலைப்பாட்டை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் சீனாவானது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஐநா சபையில் பாலஸ்தீனத்துக்கான எல்லைகளானது வகுக்கப்பட்ட போதிலும் அதனை இஸ்ரேலானது ஃபாலோ பண்ணுவது கிடையாது. 1967 ஐநா சபையில் பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுக்கணும் என்ற இரு நாட்டு தீர்மானத்தை பற்றி பேசிய போதிலும் தொடர்ந்து இஸ்ரேலானது மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கு கரையில் இஸ்ரேலோட மக்களை குடியமர்த்துவதாக இருக்கட்டும், பாலஸ்தீன மக்களை விரட்டி அடித்து அவர்களோட வீடுகளை இடிப்பதாக இருக்கட்டும், மேற்கு கரையில் குடியமர்த்தப்பட்ட இஸ்ரேலோட மக்களை பயன்படுத்தி பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்கு தொந்தரவை கொடுத்து அவர்களை விரட்டி அடித்து அவர்களுடைய வீட்டில் இஸ்ரேலோட மக்களை கொண்டு வந்து குடியமர்த்துவதாக இருக்கட்டும், மேற்கு கரையில் இருக்கின்ற பாலஸ்தீன குழந்தைகளை கடத்தி கொண்டு போவதாக இருக்கட்டும், இப்படி இஸ்ரேலானது நிறைய நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள். தொடர்ந்தும் இப்படியான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனை அமெரிக்காவானது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ஏதாவது மிகப்பெரிய சம்பவமானது இடம்பெறும் போது மட்டும்தான் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிக்கிற மாதிரி நாடகம் ஆடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். இந்த சம்பவமானது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களினுடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு அமெரிக்காவானது உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு தெரிய வச்சிருக்கின்ற சொல்ல முடியும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இப்போது சர்வதேச நீதிமன்றத்தில் இதனை எதிர்த்து சீனாவானது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்னதான் சீனாவானது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசியிருந்தாலும் இதிலையும் சீனாவோட சுயநலமானது இருக்கின்றது. உலக நாடுகள் மத்தியில் இருந்து அமெரிக்காவினுடைய நற்பெயரை கெடுக்கணும், அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை வீழ்ச்சியடைய செய்யணும் என்றதுக்காண்டித்தான் சீனாவானது இப்போது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய கருப்பு பக்கங்களை எடுத்து சீனாவானது காய்களை நகர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விஷயத்தில் அமெரிக்காவானது நிறைய தவறுகள் செய்தபடியால் சீனா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்த கேள்விகளை கேட்கும்போது அமெரிக்காவினுடைய உண்மை முகமானது உலக நாடுகளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. அமெரிக்காவினுடைய கருப்பு பக்கங்கள் உலக நாடுகளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சு அமெரிக்காவினுடைய நற்பெயரானது வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கென்றே சொல்ல முடியும். என்னதான் சீனாவானது தன்னுடைய சுயநலத்துக்காண்டி இதனை செய்திருந்தாலும் பாலஸ்தீனத்துக்கு நீதியானது கிடைச்சாலே போதும், அதுக்கு பிறகு சீனாக்கு லாபமானது கிடைக்கதோ கிடைக்கலையோ அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாலஸ்தீனத்துக்கு நீதியானது கிடைச்சாலே போதும், பாலஸ்தீனத்துக்கு தனி நாட்டை கொடுத்தாலே போதும். இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட இராணுவமானது காசா பகுதிக்கு 38,000 உணவுப் பொதிகளை ஏர்ட்ரோப் பண்ணியிருக்கிறார்கள். இந்த உதவியானது ஆயிரக்கணக்கான மக்களினுடைய கடுமையான உணவு பற்றாக்குறையை போக்குவதை நோக்கமாக கொண்டதென்றும் எகிப்து பகுதியில் பிரச்சனையானது போய்கொண்டிருக்கிறபடியால் உதவிகள் காசா பகுதிக்கு செல்வதை உறுதிப்படுத்துவதற்காண்டி பலவிதமான வழிகளை அமெரிக்காவானது ஆலோசித்து வருகிறார்கள் என்று ராய்டர்ஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கின்றால் இப்போது அமெரிக்காவானது அன்னை தெரசா மாதிரி நடந்து கொண்டிருக்கிற மாதிரியே தோணுது. அமெரிக்கா ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்திருந்தார்கள். காசா பகுதிக்கு இனப்படுகொலையானது இடம்பெறுது என்று தெரிஞ்சுமே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போர்நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு எதிராக அமெரிக்காவானது தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி இருந்தார்கள். இப்போது காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை அமெரிக்காவானது கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதில் இருந்து அமெரிக்காவானது தங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது. ஆனால் இப்படி காசா பகுதி மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை அமெரிக்காவானது ஏர்ட்ரோப் பண்ணிய உடனே அமெரிக்கா மேல நல்லெண்ணமானது இப்பட்டு விடுமா என்று பார்த்துமென்றால் கிடையாது. வேணுமென்றால் அமெரிக்காவானது இஸ்ரேலுக்கு கொடுக்கிற சப்போர்ட்டை நிப்பாட்டி இஸ்ரேலுக்கு கொடுக்கிற ஆயுதங்களை நிப்பாட்டிட்டு இந்த இஸ்ரேல் பாலிசியின் போரில் போர்நிறுத்தத்தை நிரந்தரமான போர்நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான தீர்மானத்துக்கு ஆதரவாக ஐநா சபையில் வாக்களித்தால் அமெரிக்கா மேல ஒரு சின்ன அளவு நல்லெண்ணமானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இதனை அமெரிக்காவானது செய்வார்கள் என்று பார்த்துமென்றால் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையிலும் அமெரிக்காவானது ஈடுபட மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடாட்டியும் பரவாயில்லை, ஆனால் இஸ்ரேலுக்கு உதவி செய்யாமல் அதே நேரத்தில் இந்த போரில் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தாலே அமெரிக்கா மேல ஒரு சின்னளவு நல்லெண்ணமானது ஏற்படும். இதனை கூட அமெரிக்காவானது செய்ய மாட்டார்கள். ஆறு பேர போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலானது சம்மதத்தை தெரிவிச்சிருக்கிறார்கள். இனி ஹமாஸ் தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதத்தை தெரிவிக்கணும் என்று
அமெரிக்காவோட அதிகாரியை மேற்கொள்க அடிசியனானது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு கமாசானது சம்மதம் தெரிவிப்பார்களா என்று பார்த்துமென்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏனென்று பார்த்துமென்றால் இது நிரந்தரமான போர் நிறுத்தம் கிடையாது, வரும் ஆறு வாரங்களுக்கு மட்டும்தான் இந்த போர் நிறுத்தமானது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நிறுத்தத்துக்கு கமாசானது ஓகே சொன்னார்கள் என்றால் தங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து பணிய கைதிகளையும் கமாசானது விடுதலை செய்ய வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலானது காசா பகுதியில் உணவுக்காண்டி ஒன்று கூடிய மக்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி இப்போ வரையுமே 180 அதிகமான அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இது கமாசுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கென்று சொல்ல முடியும். இப்படியான காரணங்களால இந்த ஒப்பந்தத்துக்கு கமாசானது சம்மதம் தெரிவிப்பார்களா என்பதை ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. என்னை பொறுத்தவரையுமே நிரந்தரமான போர் நிறுத்தம் என்றால் மட்டுமே கமாசானதுக்கு ஓகே சொன்னால் நல்லது. ஏனென்றால் இப்போது கமாசானது இந்த போர் நிறுத்தத்துக்கு ஓகே சொன்னார்கள் என்றால் ஆறு வாரங்களுக்கு போர் நிறுத்தமானது இடம்பெறும். ஆனால் அதுக்கு பிறகு இஸ்ரேலானது தாக்குதலை செய்யத்தான் போறார்கள். ஆனால் நிரந்தரமான போர் நிறுத்தத்தை கொண்டு வரதுக்கு கமாசிட்ட பணி கைதில் இருக்க மாட்டார்கள். இதனை நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாகவே சொல்றேன். இப்போது இஸ்ரேலானது இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற இந்த போர் நிறுத்தமானது கொண்டு வரப்பட்டது என்றால் இஸ்ரேல் கொஞ்ச நாளைக்கு இனப்படுகொலை செய்வதை நிறுத்துவார்கள். அதன் பின் இந்த போர் நிறுத்தமானது முடிவடைந்த பிறகு மறுபடியும் இஸ்ரேலானது இனப்படுகொலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே இந்த போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கு, அது எப்போதுமே காசா பகுதி மக்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே நிரந்தரமான போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் அது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவானதாக இருக்கும். மற்றும்படி ஆறு வேறு போர் நிறுத்தம் என்பது அனைத்துமே இஸ்ரேலுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கு. இஸ்ரேல் தாங்கள் தேவையான அளவு ஓய்வை எடுத்துவிட்டு மறுபடியும் வந்து காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொண்டு இனப்படுகொலை செய்யத்தான் போகிறார்கள். நிரந்தரமான போர் நிறுத்தம் என்றால் மட்டும் அதை கோக்கை சொல்வதுதான் நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வடக்கு காசா பகுதியில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல 6 ஒரு குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கென்று யூனிசெஃபோட தலைவர் சொல்லியிருக்கார். இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலானது காசா பகுதிக்கு போகின்ற உணவாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அதனைத்தையுமே தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். இதனால் காசா பகுதி மக்களுக்கு தேவையான உணவானது கிடைக்காமல் போயிருந்தது. அண்ட் அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலானது காசா பகுதிக்கு கடுமையான தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள். இதனால் காசா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவையான ஒரு நேர உணவு கூட கிடைக்காமல் பரிதவிக்க ஆரம்பித்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும். அனிதாபிமான உதவிகளை காசா பகுதிக்கு கொடுப்பதற்கும் இஸ்ரேலானது அனுமதியை கொடுக்கல. இதனால் காசா பகுதியில் இருக்கிற மக்கள் ஊட்டச்சத்து குறைபாடுக்கு உள்ளாக ஆரம்பித்திருந்தார்கள் என்று சொல்ல முடியும். இப்போது என்னதான் மனிதாபிமான உதவிகளை ஏர்ட்ரோப் மூலம் காசா பகுதி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்திருந்தாலும் அது காசா பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் போய் சேருமா என்பதும் ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், காசா பகுதியில் 4 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று. இது ஒபீசியலாக பதியப்பட்ட எண்ணிக்கை. இதுவே ஒபீசியலாக பதியப்படாமல் எத்தனை குழந்தைகள் உயிரிழந்திருப்பார்கள் என்பதை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆகவே இந்த 4 மாதங்களை தாண்டி இந்த போரானது இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த 4 மாதங்களில் போதுமான அளவு உணவானது கிடைக்காமல் நிறைய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுல தவித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஆகவே இஸ்ரேலோட தாக்குதலால் நிறைய குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். அதே நேரத்தில் போதுமான அளவு உணவு இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடாலும் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனாலேயே நிறைய குழந்தைகள் உயிரிழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் மனதில் கவலை ஏற்படுத்துகின்ற செய்தியாக இருக்கு. செங்கடல் கப்பப்பாதை மீதான கவுதி கிளைச்சாலைகளோட தாக்குதல்கள் மருந்து, உணவு மற்றும் எரிபொருளினுடைய விலையை உயர்த்தி மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கான சரக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான செலவை இரட்டிப்பாக்கி இருக்க என்று அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையானது ஆரம்பித்து கவுதி கிளைச்சாலைகள் செங்கட வழியாக போகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ளும் போதே இந்த பிரச்சனையானது பியூச்சரில் இப்படித்தான் பெருசாக விரிவடையும் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் கவுதி கிளைச்சாலைகளோட கோரிக்கையை அமெரிக்காவானது நிறைவேற்றி இருந்தாலே இந்த பிரச்சனையானது முடிவுக்கு வந்திருக்கும். பட் அமெரிக்காவானது அப்படி செய்யல. இப்ப கூட யூகேவோட கப்பலை குறிவைத்து கவுதி கிளைச்சாலைகள் வெற்றிகரமான தாக்குதலை செய்து என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. ஆகவே இப்போ கூட அமெரிக்காவானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு கவுதி கிளைச்சாலைகளை கட்டுப்படுத்த முடியும் என்று அமெரிக்காவானது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்றால் அதைவிட முட்டாத்தனம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கண்டிப்பாக அமெரிக்காவும் யூகேயும் ஒன்றாக இணைந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டாலும் சரி, அல்லது மேற்குலக நாடுகள் அனைத்துமே ஒன்றாக இணைந்து ஏமனுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டாலும் ஏமனை அமெரிக்காவால் கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. கவுதி கிளைச்சாலைகள் தொடர்ந்து செங்கடல் வழியாக போன்ற கப்பல்கள் மீது தாக்குதல் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆகவே கவுதி கிளைச்சாலைகளோட கோரிக்கையை நிறைவேற்றின மட்டும்தான் கவுதி கிளைச்சாலைகள் செய்கின்ற தாக்குதலை நிறுத்துவார்கள். மற்றும்படி அவர்களை அடக்க முடியாது. இன்றைய தினமும் இஸ்ரேலானது காசாவில் இருக்கிற கார்ஜுனிஸ் பகுதியிலும் காசாவினுடைய பல பகுதியிலும் பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்கிறார்கள். அதுக்கான வீடியோஸ் ஆனது வெளியே வந்து கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட டெல்லவி பகுதியிலும் மிகப்பெரிய போராட்டமானது இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் காசாவில் இருக்கிற பணியை கைதில்
விடுதலை, அதாவது கமாசட்டை இருக்கிற இஸ்ரேலோட பணிக்கைதல் விடுதலை செய்ய சொல்லியும், இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்களை பதவி விலக சொல்லியும் நெத்தன்யாகுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இஸ்ரேலோட போலீசார் இப்படி போராட்டத்தில் ஈடுபடுகிற நபர்களை வைலன்ஸான முறையில் கைது பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கான வீடியோஸும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான செய்திகளும் நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதே நேரத்தில் இஸ்ரேலானது காசா பகுதியில் பயங்கரமான ஏர்ஸ்ட்ரைக்கு பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளும் ஏர்ட்ரோப் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. இதில் இருக்கிற வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா தான் காசா பகுதியில் மனிதாபிமான உதவிகளை ஏர்ட்ரோப் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இஸ்ரேலானது இந்த காசா பகுதியில் தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதனை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்ல தோணுது என்றால், அமெரிக்காவானது பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலை மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து காசா பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்ள சொல்கிறார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேலோட தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளையும் இதை அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இதனை விட வேடிக்கையான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்ல முடியும். இதனை விட ஒரு பயங்கரமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பக்கம் ஆயுதங்களை கொடுக்கிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் தாங்கள் செய்த பிழையை மறைப்பதைக்காண்டி உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் நல்லவர்கள் மாதிரி நாடகம் ஆடுகிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் உண்மையாகவே கெட்டவர்களாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள். உக்ரைனில் ரஷ்யாவானது வெற்றி பெற்றார்கள் என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு குறிப்பிட்ட அளவு நிதி இழப்புகளானது ஏற்படும் என்று பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுகிறோம் என்று சொல்லி ரஷ்யாவுடைய அசட்டை பிரிஸ் பண்ணி வைத்திருந்தார்கள். மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் ரஷ்யாவோட அசட்டை பிரிஸ் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் இந்த போரில் ரஷ்யாவானது வெற்றி பெற்றார்கள் என்றால் ரஷ்யாவோட பிரிஸ் செய்யப்பட்ட அசட்டை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவுக்கு திரும்ப கொடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட நிலைமையானது ரொம்ப பரிதாபமாக இருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோட பொருளாதாரமானது வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கு என்று சொல்ல முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவானது இந்த போரில் வெற்றி பெற்று ரஷ்யாவோட பிரிஸ் செய்யப்பட்ட அசட்டை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மறுபடியும் ரஷ்யாட்ட கொடுத்தார்கள் என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் திவாலாகி விடுவார்கள். இதனைத்தான் பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் மறைமுகமாக சொல்லியிருக்கார். ஆகவே இந்த போரில் ரஷ்யாவானது வெற்றி பெற்றார்கள் என்றால் அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும். இப்படி இருக்கையில் ரஷ்யாவானது ஒடிசா மீது நேற்றைய தினம் பயங்கரமான ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருந்தார்கள். இதற்கான வீடியோஸ் ஆனது ரொம்ப வைரலாக போயிருக்கு. இப்படி இருக்கையில் இந்த தாக்குதலால் நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று உக்ரைன் தரப்பிலிருந்து செய்தியிலானது வெளியே வந்து கொண்டு இருக்கு. இப்படி குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு நிறைய உலக நாடுகளும் நிறைய மேற்குலக நாடுகளும் ரஷ்யாக்கு எதிரான கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் எனக்கு என்ன கேள்வியானது கேட்க தோணுது என்றால், பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஓகே, குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஓகே, ஆனால் இப்படி உக்ரைனில் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கின்ற இந்த மேற்குலக நாடுகள் காசா பகுதியில் இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற தாக்குதலால் இப்போ வரையுமே 13,000 அதிகமான அப்பாய் சின்ன குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மட்டுமே இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனத்தை மேற்குலக நாடுகள் தெரிவிக்கல? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. உக்ரைனில் இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறீர்கள், ஆனால் காசா பகுதியில் 13,000 அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அதுக்கு எப்படியான கண்டனத்தை தெரிவிக்கணும்? ஆனால் உக்ரைனில் நடந்ததுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான கண்டனத்தை மட்டும் தெரிவிக்கிறீர்கள், இஸ்ரேல் காசா பகுதியில் செய்ததுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான எந்த ஒரு கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்கல? இதென்ன நியாயம் என்றுதான் எனக்கு புரியல. ஜெர்மனியோட முக்கியமான ஆடியோவானது லீக் ஆகி இருந்தது. அந்த ஆடியோவில் ஜெர்மனியோட முக்கியமான ராணுவ அதிகாரிகள் உக்ரைனுக்கு தேவையான நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டரூஸ் மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்து அந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவின் கிரிமியாவின் இணைக்கின்ற பாலத்தை தாக்கி அளிப்பதை பற்றி பேசி இருந்தார்கள். அதனை நேற்றைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கையில் இந்த ஆடியோவானது எப்படி லீக் ஆகி இருக்கு என்பதற்கான விசாரணைகளை ஜெர்மனியோட அரசாங்கமானது தொடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இந்த ஆடியோவானது உண்மையா பொய்யா என்பதை பற்றி ஜெர்மனி தரப்பில் இந்த ஒபீசியலாக சொல்லாட்டியும், இந்த ஆடியோ லீக் ஆனதை பற்றி ஜெர்மனியானது விசாரணைகளை மேற்கொள்ள ஆரம்பித்ததை வச்சு இந்த ஆடியோவானது உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, இந்த ஆடியோவை யார் லீக் பண்ணி இருப்பார்கள் என்று பார்த்தோம் என்றால் இரண்டு பேர் மேல தான் சந்தேகமானது எழும்பி இருக்கு. முதலாவது, யூகேவானது இந்த ஆடியோவை லீக் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் இந்த ஆடியோவானது லீக் ஆக முதல் நாள் தான் யூகேவானது உக்ரைனுக்கு ஸ்ட்ரோம் சாரோ மிசைலை கொடுத்து அந்த மிசைலை ஆப்ரேட் பண்ணுவதற்காண்டி யூகேவில் இருந்த ராணுவ வீரர்கள் உக்ரைனுக்கு வந்து அந்த மிசைலை ரஷ்யாவுக்கு எதிராக லான்ச் பண்ணி இருந்தார்கள் என்று ஜெர்மனியோட சான்சலர் சொல்லியிருந்தார். இவர் இப்படி இதனை சொன்ன பிறகுதான் அடுத்த நாளே இந்த ஆடியோவானது லீக் ஆகி இருக்கு. ஆகவே யூகேவானது ஜெர்மனிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடணும் என்பதற்காண்டியும் இந்த ஆடியோவை லீக் பண்ணி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால்
ஜெர்மனியானது யுகேக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தபடியால் யுகே ஜெர்மனியை பழிவாங்கணும் என்றதுக்காண்டு இந்த ஆடியோவை லீக் பண்ணியிருப்பார்கள். அப்படி இல்லையா? இரண்டாவதாக, ஜெர்மனியும் இந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் மேற்குலக நாடுகள் நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டரோஸ் மிசைலை ஜெர்மனியானது உக்ரைனுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஜெர்மனிக்கு அதிகமான அழுத்தங்களை முன்வைச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனிக்கு இந்த மிசைலை உக்ரைனுக்கு கொடுப்பதில் விருப்பமானது கிடையாது. இதனாலேயும் ஜெர்மனியானது இந்த ஆடியோவை லீக் பண்ணி இருக்கலாம். இதனை கொஞ்சம் நாங்கள் விளக்கமாக பார்த்தோம் என்றால், ஜெர்மனிட்ட இருக்கிற நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய டரோஸ் மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்க சொல்லி மேற்குலக நாடுகள் ஜெர்மனிக்கு அழுத்தங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் ஜெர்மனியானது இந்த மிசைலை உக்ரைனுக்கு கொடுத்தால் உக்ரைனானது இந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்ய எல்லைக்கு தாக்குதலை நடத்துவார்கள் என்பது ஜெர்மனிக்கு தெரியும். இதனால் ஜெர்மனிக்கு இந்த மிசைலை உக்ரைனுக்கு கொடுப்பதில் விருப்பமானது கிடையாது. எப்படி இருக்கிற இந்த ஆடியோவானது லீக் ஆனபடியால் ஜெர்மனியானது உக்ரைனுக்கு இந்த நீண்ட தூரம் போய் தாக்கக்கூடிய மிசைலை கொடுக்க போகிறார்கள். அந்த மிசைலை பயன்படுத்தி ரஷ்யாவின் கிரிமியாவும் இணைக்கின்ற பாலத்தின் மீது ஜெர்மனியானது தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற விஷயமானது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆகவே மேற்குலக நாடுகள் என்னதான் ஜெர்மனியை இந்த மிசைலை உக்ரைனுக்கு கொடுக்க சொல்லி ஜெர்மனிக்கு அழுத்தங்களை முன்வைத்தாலும் ஜெர்மனி இனி என்ன சொல்வார்கள்? ரஷ்யாவுக்கு இந்த விஷயமானது தெரிஞ்சபடியால் இனி உக்ரைனுக்கு தேவையான இந்த மிசைலை கொடுத்தோம் என்றால் ரஷ்யாவானது நேரடியாக எங்களுக்கு எதிரான போரை ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே இனி நாங்கள் உக்ரைனுக்கு தேவையான இந்த மிசைலை கொடுக்க மாட்டோம், இனி எந்த ஆயுதங்களையும் உக்ரைனுக்கு கொடுக்க மாட்டோம் என்று ஜெர்மனியானது தப்பித்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேற்குலக நாடுகளோட அழுத்தங்களில் இருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனை இலக்காக கொண்டும் ஜெர்மனியானது இந்த ஆடியோவை லீக் பண்ணியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை முடிக்கக்கு முன்னம் அனைவரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும், அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.